சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான வக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் வக்கர பயிற்சி என்ன அப்படின்னா ஒரு கிரகம் முன்னோக்கி பயணிச்சுகிட்டு இருக்கும்போது போது திரும்ப ஒரு ஐந்தாறு மாதங்கள் பின்னாடி வந்து நட்சத்திரங்களிலோ ராசிகளிலோ பயணிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் முன்னோக்கி பயணிக்கும் அதுக்கு பேர் தான் வக்கர பயிற்சி அப்ப எந்த பயிற்சி சனி பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இப்பதான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு அதனுடைய பலன்களை இன்னும் நம்ம நிறைய பேர் பார்த்து முடிக்கல இன்னும் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கூட நம்ம இன்னும் புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற நேரத்துல இந்த வக்ர பயிற்சி வந்திருக்கு இந்த வக்கர பயிற்சி கும்பராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்கு இப்ப அது திரும்ப வந்து ராசிகளில் பயணிக்காம அதே ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் பயணிக்குது அதாவது சதயம் நட்சத்திரத்தில் இரண்டு மாதங்களுக்கு அடுத்தது அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு மூன்று மாதங்களுக்கு இப்படி நூத்தி ஐம்பது நாட்கள் இந்த வக்கர சனி பயிற்சி நடக்கும் சரி இந்த பயிற்சினால ஏதாவது நம்ம வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வாரக்கணக்கில் கிரகங்களுடைய பயிற்சி நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்லதையோ அல்லது பாதிப்பையோ ஏற்படுத்தக்கூடியது இது சனி வக்கர பயிற்சிங்கிறது ஐந்து மாதங்கள் நடக்கக்கூடியது அதனால கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு இப்ப மகர ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிகப்பெரிய மாற்றம் கூட இந்த வீடியோவால உங்களுக்கு ஏற்படலாம் சரி மகர ராசி நண்பர்களுக்கு ஆறு ஆண்டு காலம் இதுக்கு முன்னாடி எப்படி புயர்ந்திருக்கும் ஏன்னா ஜென்ம இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்க ஏழற சனி நடந்துகிட்டு இருக்கு ஆண்டு காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கும் வாழ்க்கையில் இன்னும் கூட அதனுடைய தொடர்ச்சி இருக்கலாம் கண்ணை கட்டி காட்டுல விட்டா எப்படி இருக்கும் இருட்டான குகையில விட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் மனவேதனை மனபாரம் குழப்பங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டிருப்பீங்க தேடி வந்த வாய்ப்புகளை நிலவுங்க இருந்த சொத்துக்கள் எல்லாம் அடகு வச்சு வித்து இழந்திருப்பீங்க கடன் ஆகியிருப்பீங்க கடன் மேல கடன் வாங்கி வீட்டில் இருக்கலாமா வெளியூர்ல போயிருக்கலாமா வெளிநாடு போயிடலாமா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க சொந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டில் போயிருப்பீங்க பத்து பதினஞ்சு வருஷமாவே ஒரு சரியான இடத்தில் அமர முடியல ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை உங்கள் வேகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லாம பல விஷயங்களில் தடுமாற்றம் மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சி உங்க வீட்டில் இருக்கிற மகளுடைய மகனுடைய திருமண பிரச்சனை காதல் பிரச்சனை அதனால வந்திருக்க கூடிய கௌரவ பிரச்சனை மன கஷ்டங்கள் மன வாழ்க்கை கூட சந்தோஷம் இல்லை உங்கள் மன வாழ்க்கை கூட எப்ப பிரிச்சுக்கிட்டு போகலாம் இல்லனா வெளியில இருந்து எப்ப இவங்களை பிரிக்கலாம் பல பேர் உங்களுடைய பிரிவுகளையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கிரக அமைப்புகள் கூட சில கிரகம் சில பகை கிரகங்கள் ஒன்று கூடி அதோட சனி பகவான் பல பாடங்களை வேற கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதிபதியோட சனி சேர்ந்து திடீர் இழப்பு விபத்து நஷ்டம் நோய் கடன் சிறை காவல்துறை கொலை செய்யறது கொலை செய்யாமலே கொலை பழியில மாட்டிக்கிறது இல்லைன்னா எதிரிகள் துரத்துறது இது போன்ற கொடூரமான பலன்களை எல்லாம் நிறைய நண்பர்களும் தோழிகளும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க சனி லக்கணத்துல இருந்து திசை நடத்தினா உழைப்பு பயங்கரமா இருக்கும் உசுரை கொடுத்து உழைப்பீங்க ஆனா உழைப்புக்கான பலன் கிடைக்காது அதனாலே சோர்ந்து போவீங்க அதனாலே இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தடுவீங்க அப்ப இருக்கிறதும் போச்சு கிடைக்கவும் கடன் வாங்க முயற்சி செஞ்சிருப்பீங்க இளமையிலே பெரும் கஷ்டம் குடும்ப வாழ்க்கை நடத்தினா வறுமை அவமானம் பொண்ணு கட்டின வீட்டுல அல்லது நீங்க மனைவியாக இருந்தா உங்க வீட்டுக்கு அவமானம் கணவன் வீட்டுக்கு அவமானம் இப்படி பெரிய பாடங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு சேர அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்ல சனியினுடைய தொந்தரவு நரம்பு பாதிப்பு நோய் டென்ஷன் வருது மன குழப்பங்கள் இந்த குழப்பத்துல சரியான முடிவு கூட எடுக்க முடியாம தப்பு தப்பா முடிவு எடுக்கிறது வாழ்க்கையே ஒரு போர்க்களத்துல வாழ்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்களாவே உருவாக்கிப்பீங்க அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை கோபம் அதிகமாகும் அந்த கோபத்தால வேலை தொழில் குடும்பம் உறவுகள்கிட்ட இப்படி பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க குடும்பம் பிரிஞ்சு கூட போயிருக்கலாம் இது எல்லாமே அதிகபட்சம் சனி பகவானின் பார்வையினால் நடக்கக்கூடியது எவ்வளவு பணம் வந்தாலும் சில பேருக்கு பணம் கையில தங்காது அடுத்தது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் திரும்பி பார்த்தா அந்த பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க பெரிய நஷ்டம் தொழில் நஷ்டம் கல்வியில தடை தொழில் கல்வியில தடை வெளிநாட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணா விசா கூட வந்துடும் அப்புறம் கேன்சல் ஆயிடும் பணத்தை பறிகொடுத்து வெளிநாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை கூட ஆகி இங்க வட்டி கட்டிக்கிட்டு இப்படி பல கெடுதல்களையும் துன்பங்களையும் துரோகங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நூறு நாள்ல இருந்து ஐம்பது நாட்கள் மிக அற்புதமா இருக்க போகுது இப்ப நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் மாற்று கிடைக்க போகுது யாரால உங்களால தான் மாறப்போகுதா இல்லையா முடிவுக்கு வரப்போகுதா இல்லையா முடிவுக்கு வரப்போகு உண்மையா சொல்றேன் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் கஷ்டமே வரக்கூடாது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளிக்கணும் அப்படின்னா வேற யாரும் வரவே மாட்டாங்க ஆன்மீகத்தை கூட நம்பாதீர்கள் உங்களுக்காக செய்யும் அப்படின்னு ஆன்மீகம் அப்படின்னா உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்களுக்கான பாதைகளையும் வழிகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் காட்டக்கூடியது வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிங்க கொடுக்கூடியது அல்ல காட்டக்கூடியது அப்ப என்ன பண்ணும் அதை அடைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உழைப்பும் உங்கள்கிட்ட இருக்கு அதே நேரத்துல ஆன்மீகமே வேண்டாம் நான் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் சமாளிப்பேன் அப்படிங்கிற ஒரு வெறி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொஞ்சம் தடுமாறுறீங்க இந்த வாழ்க்கை தத்துவத்தை வாழ்க்கை சூத்திரத்தை ஃபார்முலாவை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம் நம்ம என்னதான் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் தன்கையே கையே தனக்குதவி அப்படின்னு இருந்தாலும் நமக்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அமைதியையும் மனக்குழப்பம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ஆன்மீகத்தால் மட்டும்தான் முடியும் அது வேற எந்த ஒரு விஷயத்தாலும் உங்களால் முடியாது மனசில் நிம்மதி இருக்கணும் குழப்பம் இல்லாத அமைதி இருக்கணும் அதுக்கப்புறம் சிந்தனை இருக்கணும் அந்த சிந்தனை அற்புதமானதாக இருக்கணும் அந்த அற்புதமான சிந்தனை செயல்படணும் போடணும் வெற்றி உங்கள் கையில் கிடைக்கும் சேர்ந்து இத்தனை துன்பங்களையும் வாழ்க்கையில செத்தா கூட நிம்மதி கிடைச்சிரும் ஆனா உயிரோட இருந்து நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கும் அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ஆன்மீகத்தின் துணை ஐம்பது சதவிகிதம் இல்லாமல் உழைப்பால மட்டுமே முடியாது நீங்கள் என்ன சொல்லலாம் அப்ப உழைப்பை கொத்த சொல்றீங்களா இல்ல ஆன்மீகத்தை இணைச்சுக்கிங்க உண்மையா உழைங்க நூறு சதவிகிதம் நடக்கும் நீங்க நினைக்கிறது மாதிரி ஐயா நூறு நாளைக்கு அப்புறம் நான் கோழிசோரனா இருப்பேன்னு சொன்னீங்க இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் கடன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க யாரு ஜோதிடமா கொடுக்கும் இல்ல சாமி கையில வந்து கொடுக்குமா பிரபஞ்சம் கொடுக்குமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க கொடுப்பாங்களா இல்ல நண்பர்கள் தூக்கி கொடுப்பாங்களா மாட்டாங்க நமக்கான திசை நமக்கான நேரம் நமக்கான வாய்ப்புகள் வருதா அல்லது நம்ம உருவாக்கிக்கிட்டோமா அல்லது அதுல செயல்பட்டோமா முக்கியம் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நூறு நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன சிங்கம் குகையிலேயே தூங்காமல் உண்மையான சிங்கமாக அவதாரம் எடுக்கணும் நமக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது பாயமுள்ள அந்த சிங்கமாக நமக்குன்னு கோர பசி எடுக்கும் போது அந்த சிங்கமாக காட்டில் எத்தனை மிருகங்கள் கொடூரமாக கோரமாக வீரமாக இருந்தாலும் சிங்கத்தை பார்த்துட்டு ஒரு அடி பின் வாங்குதுல அந்த சிங்கமாக மாற வேண்டிய அவதாரம் எடுக்க வேண்டிய காலகட்டம் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வந்திருக்கிறது இவ்வளவு விஷயம் நடந்திருக்க எங்களால மீள முடியுமா சொர்க்கத்தை சந்தோஷத்தை ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் எங்களால் அனுபவிக்க முடியுமா சத்தியமா முடியுங்க இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உங்க வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்னா அடுத்தது இன்பங்களும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்க்கையில முன்னேற்றமும் யோகங்களும் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு வாழ்க்கையில் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும் நமக்கு பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு அதனால தான் இருக்காங்க வாழ்க்கையில வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு கஷ்டங்களும் துன்பங்களும் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செயலும் நடக்காது ஒருத்தவங்களை அடிக்கிறானா அவனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த பிரபஞ்சத்தால் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அவனுடைய கெட்ட நேரம் உங்களை அடித்து அந்த தண்டனையை பெறப்போகிறான் அப்படிங்கறது அர்த்தம் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகம் கடப்பது காரணம் இல்லாமல் இல்லை அதனுடைய நோக்கம் என்ன அடுத்த நிமிடத்தை கிடக்கணும் அடுத்த நொடியை கிடக்கணும் அடுத்த மணி நேரத்தை கிடக்கணும் அடுத்த நாளை கிடக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருக்கு இந்த காலத்துக்கு அது தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற அத்தனை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அர்த்தம் இருந்துகிட்டே இருக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப நம்ம படுற கஷ்டத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு தேவையில்லாம இங்க யாருமே கஷ்டப்படுறதில்லைங்க தேவையில்லாம இங்க யாருமே ரத்தம் சிந்தறதில்லை தேவையில்லாம யாருமே வேர்வை சிந்தறதில்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஏன் வேர்வை சிந்துரும் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வேர்வை சிந்துரும் ஏன் ரத்தம் சிந்துரும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் முன்னேற்றம் அடையணும் அதுக்காகவே நமக்கு அதிகப்படியான துன்பங்கள் வந்தாலும் துன்பத்தை எதிர்கொண்டாலும் அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது மிக பெருசு நினைச்சுக்கலாம் ஏதோ கடவுள் படைச்சு போட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாரு இதுக்கு படைக்காமலே இறந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்கான ஒரு வழிதான் இது கஷ்டம் வந்தா சந்தோஷப்படுங்க பாவம் தீர்ந்துகிட்டு இருக்கு நமக்கு மட்டுமில்ல நம்ம சேர்த்து பாவத்தை பெருந்தன்மை எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது ஒரு நோக்கத்துக்காக தான் நடக்குது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் அதன் மூலயமா கிடைக்கிற அனுபவம் அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி அதுதான் நோக்கம் அதுதான் நம்பிக்கை அதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையோட சூட்சமம் அதுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒருத்தர் தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போறார் போற பாதை வந்து காட்டு பாதை அப்ப இரவு நேரத்துல போகும்போது திடீர்னு காட்டுமை அவங்கள துரத்த ஆரம்பிக்குது அப்ப பயந்துக்கிட்டு சிதறி ஓடுறாங்க போற பாதை என்னன்னே தெரியல கல்லு இருக்கா முள் இருக்கா பள்ளம் இருக்கா மோடு இருக்கா எதுவுமே தெரியல ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல போய் திரும்பி பார்த்தா காட்டெருமை மிஸ்ஸிங் எங்கயோ பாதை மாதிரி ஓடி இருக்குல்ல ஆனா காலில் பார்க்குறாங்க ரத்தம் கல்லு குத்தி முள்ளு குத்தி ரத்தம் வருது பையன் வழியால துடிக்கிறான் அப்பா கஷ்டப்படுறாரு மன வருத்தப்படுறாரு பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு அப்ப துடிக்கிற பையன் கோவப்படுறான் இந்த நேரத்துல ஏன் நம்ம வரணும் நேத்தே பகல்ல போயிருக்கலாமே அந்த ஊருக்கு ஏன் இப்படி பண்ற நைட்ல ஏன் கூப்பிட்டு போற அப்படின்னு கத்துறான் வழியால துடிக்கிறான் கோபத்தால் கத்துறான் அப்ப அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு தம்பி பொறுமையாயிரு கோவப்படாத இப்ப நடந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் இந்த விஷயம் நடக்காது அதனால கோவப்படாத இருந்து பார்ப்போம் நம்ம இங்க இருந்து போகக்கூடாது அப்படிங்கறது விதி அப்ப அமைதியா இந்த இடத்துல ஓய்வு எடுப்போம் அப்படின்னுட்டு அந்த காயத்துக்கு துணியை கிழிச்சு கட்டு போட்டுட்டு அமைதியா அங்க உறங்குறாங்க அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு கிளம்புறாங்க ஏன் மாடு துரத்துனது இங்கே என்ன அந்த பூமியில காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதல்லவா அப்போ அதற்கான காரணம் என்ன இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் எப்படின் ஏழரசனி போய் முடியும் அப்படிங்கிற நேரத்துல சரியா கடைசி காலகட்டத்துல குரு பயிற்சி கண்டிப்பா இது வரைக்கும் வாட்டிய சனி பகவான் இனிமே அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார் ஏன்னா எத்தனை கஷ்டங்கள் வந்தா கூட சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு தவறான காரியத்திலும் இதுவரைக்கும் ஈடுபட்டு இருக்க மாட்டீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த முழுசா இருக்கு உங்களுடைய குணமே அதுதான் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஏன்னா உங்களது ராசி அதிபதி யாரு சனி பகவான் அந்த குணம் அப்படியே உங்களுக்கு இருக்கும் சனினா நீதிமான் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருப்பவர் அதனால் அந்த குணம் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அதனால் எந்த ஒரு சட்டத்துக்கு புறமான விஷயத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க அதனால் அந்த நம்பிக்கையோட சொல்கிறோம் கண்டிப்பாக யாருக்கும் துரோகம் செய்யாமல் கெடுதல் செய்யாமல் நேர்மையாக வேலையிலையும் தொழிலையும் இது வரைக்கும் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நூறு நாட்களும் மிக அற்புதமான நாள் நூறு சதவிகிதம் நீங்கள் நம்பலாம் நான் இதுக்கு முன்னாடி அந்த சொன்ன நான்கு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சீங்க அப்படி இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொற்காலம் தான் இந்த காலம் நீதி நேர்மை உண்மையான உழைப்பு இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா கவலையே பட வேண்டியது இல்ல இதுக்கு மேல உங்கள் வாழ்க்கை சிறப்பா போக போகுது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை சிறப்பான லாபம் இப்படி நிறைய விஷயங்களை மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில சொல்லலாம் ஆனா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அதிபதி அதனால சனி என்ன பண்ணுவார் மந்தத்தை ஏற்படுத்துவார் பொறுமையை உருவாக்குவார் நமக்கு அந்த சுறுசுறுப்பை கொடுக்க மாட்டார் அவர் எப்படி பொறுமையா சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மாதிரி உங்க மனசுலையும் எண்ணங்களிலும் உடல் வலிமையிலும் கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்தி அதுதான் அந்த ஏழரசன் இன்னும் அதிகப்படுத்தி சோர்வை ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா தோல்விக்கு மேல் தோல்வி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் இதனாலே துவண்டு மிகவும் சோர்வாக இப்ப இருப்பீங்க அந்த சோர்விலிருந்து முதல் வேலையாக நீங்க மீண்டு எழ வேண்டும் அதுதான் மகர ராசி எழுந்திருக்க வேண்டியது முதல் படி அடுத்தது சிந்திக்க வேண்டியது இரண்டாவது படி சிந்திக்க முடியலையா அந்த ஏழரசனையோட தாக்கம் அதிகமா இருக்கா இன்னும் அதிலிருந்து மீள முடியலையா ஒரே வழி இறைவன் வழி மட்டும்தான் இறைவன் இருக்க பயம் எதற்கு அதனால கண்டிப்பா ஆன்மீகம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில எதுக்கு ஏற்படுத்தும் யோகா தியானம் வீட்டிலேயே பூஜைகள் கோவில் குலத்துக்கு போறது இதையெல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக நீங்க செயல்படுத்தியாக வேண்டும் ஏன்னா இதுக்கு மேல உங்களது உடலும் மனமும் சுறுசுறுப்பு போகிறது அப்ப அதற்கான முதல் படிகள் இரண்டாவது படிகள் மூன்றாவது படிகள் இப்படி தான் இருக்கும் அப்புறம் சிந்திங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது தெளிவா சிந்திக்க முடியும் மனக்குழப்பங்கள் அகலும் வாழ்க்கையில இந்த ஏழரசனி எதுக்கு வந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா உயிர் பொழைச்சு வந்திருக்கீங்களா அப்ப கர்ம வினைகள் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிக்கிங்க சந்தோஷப்படுங்க நடந்ததே நினைச்சிகிட்டு இருக்காம கர்ம வினை தீர்ந்து போயாச்சு இதுக்கு மேல கர்ம யோகம் நமக்கு வரப்போகுது அந்த முழு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் ஆனா இப்பவே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையில வேலை செஞ்சிருக்கிறவங்களுக்கு பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேல உண்மையா உங்க வாழ்க்கையில் எப்படியோ தாக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அது போல பணத்துல நிறைய தடைகள் வந்திருக்கும் என்ன வேலை செஞ்சாலும் சம்பளம் சரியா வந்திருக்காது தொழில் செஞ்சா லாபம் சரியா கையில வந்திருக்காது அது போல வர வேண்டிய பணம் தேங்கி நின்று இருக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான் அது வந்து கையில சேராது நிறைய மன சஞ்சலங்களை இது வரைக்கும் பாத்திருப்பீங்க வேலை பறிப்பு இருக்கும் தொழில நஷ்டம் ஏற்பட்டு நம்ம முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்பேற்பட்ட மனிதரையும் சனி வரும்போது பதம் பார்த்து விட்டு தான் போகும் அது அந்த சனி பகவானுடைய குற்றம் அல்ல முன் ஜென்மத்துல நாம செய்த பாவங்களும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டங்களை இந்த ஏழரை சனில அனுபவிச்சிருப்போம் அதே நேரத்துல எவ்வளதோ கஷ்டப்படுத்தினாலும் உங்கள் வீட்டு அதிபதி உங்களை ரொம்ப கைவிட்டிருக்க மாட்டார் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கைவிட்டிருக்க மாட்டார் அப்ப இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நல்லது கெட்டது செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஏழரை சனில உங்களை பதம் பார்த்திருப்பார் சனி பகவான் அதே நேரத்தில் நீதியோடும் நேர்மையோடும் நல்ல உள்ளத்தோடும் உதவிகள் செஞ்சு இந்த ஏழரை சனிய கடந்திருந்தீங்க அப்படின்னா உண்மையா பொற்காலம் பணம் எந்த வழியில இருந்தாலும் வந்துடும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில தொழில் சிறப்பா இருக்கும் புது புது ஐடியாவை யோசிப்பீங்க ஏன்னா நீங்க சிந்திக்கும் போது இதுக்கு முன்னாடி ஐடியா வந்திருக்காது இப்ப தெளிவா சிந்திக்க போறீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏன்னா ஏழரை வருஷமா ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு வருஷத்துல முடிஞ்சிடாது அதனுடைய தாக்கம் இன்னும் ஒன்று இரண்டு ஆண்டுகள் இருக்கும் ஏன்னா கடன் வாங்கியிருப்போம் இருக்கோம் அதை இந்த வருஷத்திலே கொடுக்க முடியாது நோய் இருந்திருக்கும் அது இந்த வருஷத்திலே முடியாது அல்லது வம்பு வழக்குகள் இருந்திருக்கும் அது இந்த வருஷத்திலே முடியாது அது நமக்கு இல்லை இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு வருஷத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு மேலும் அந்த மழை விட்டாலும் துவானம் போகல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்க சிந்தித்து செயல்பட்டு அதற்காக உழைப்பை போடும்போது கண்டிப்பாக அதுலலாம் மாற்றங்கள் வரும் இனிமே அதற்கான பண்ணலாம் அது பயிற்சி ஒரு முக்கியமான நல்லா பயன்படுத்திக்கலாம் நிறைய சுப செலவுகள் வந்திருக்கும் இனிமேலும் வரலாம் ஆனா அதுக்கேற்ற வருமானமும் இனிமே வரும் இதுக்கு முன்னாடி விரை செலவுகள் தான் வருமே தவிர வருமானம் வந்திருக்காது இப்ப அந்த பேலன்ஸ் பண்ற அளவுக்கு வருமானங்கள் வரும் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் அல்லது கேட்ட பதவி கிடைக்கலாம் கேட்ட சம்பளம் கிடைக்கலாம் உங்களது தனிப்பட்ட திறமை வெளியில வரலாம் அது போல குடும்பத்துல இருந்த மனஸ்தாபங்கள் தீரும் இல்லைன்னா தீர்ப்பிங்க பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள்ட்ட இருந்த பிணக்குகள்லாம் சரியாகும் படிப்புல இருந்த பிரச்சனைகள் சரியாகி நல்லா மார்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க தொழில வேலையில இருந்த எதிரிகள் துரோகிகள் கொஞ்சம் மறைவாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படிங்கறத சனி பகவான் உணர்த்தி விடுவார் கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிச்சிருவாங்க கடுமையான அழுத்தம் அப்படிங்கிற ஒரு இருந்து விடுதலை ஆனது மாதிரியான உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா இந்த நூறு நாட்கள் கிடைக்கும் ஏதோ வச்சு தண்ணீர் அழுத்தது டக்குன்னு வெளியில வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான உணர்வை இந்த காலகட்டத்தில் நீங்க அடைவீர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ அது எல்லாம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிடும் சுதந்திர காற்றை சுவாசிப்பீர்கள் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் இந்த பிரிவுகள் தேவையில்லாத மூன்றாவது நபரால பிரச்சனைகள் வந்திருக்கும் வாயை கொடுத்து வம்பு வழக்க கொண்டு வந்திருப்பீங்க இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க ஒன்று சேர்ந்து ஏதோ புதுசா பார்த்தவங்க மாதிரி அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது எதனால பிரச்சனை வந்தது அப்படின்னே மறந்து இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் மறக்கடிச்சு புது அன்பை பரிமாறிக்கொள்ற அளவுக்கு இந்த சனி பகவான் செய்வார் இது வரைக்கும் பணமே உங்க கையில இருந்திருக்காது உங்க பையில இருந்திருக்காது ஆனா இப்ப எப்படி வரும்னே தெரியாது கொஞ்சம்தான் முயற்சி நிறைய பணம் வரும் ஏதோ நடந்ததுன்னா எதிர்மறை எண்ணங்கள் விலகிடும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நமக்கு நடக்குது ஏதோ நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு தெரியுது அப்படின்னு உணர்வீங்க உங்களை பார்த்தும் பார்க்காம போன உறவினர்கள் நண்பர்கள் வந்து பேசுவாங்க நீங்க பாருங்க வெளியே வெளியே வந்து பேசுவாங்க மனசுல இருந்த இனம் தெரியாத பயம் ஒரு கவலை குழப்பம் இதெல்லாம் நீங்க போகுது ஓய்வு இல்லாம உறக்கம் இல்லாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல தூங்காம அதெல்லாம் இனிமே சரியாயிடும் அதே நேரத்துல ஏதோ மேல இருந்து இந்த அதிசயம் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க உங்கள்ட்ட தான் அந்த மாற்றங்கள் ஏற்படும் இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நல்ல நேரம் வந்துருச்சா சரி நம்ம வழக்கம் போல அமைதியா இருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தயவு செஞ்சு அப்படி இருந்துடாதீங்க ஏதாவது ஒரு நிறுவனத்துல வேலை இருக்கா தெரிஞ்சது உங்க காதல விழுந்தது அப்படின்னா ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிடுங்க உங்க ரெசியூம் கொடுத்து வச்சிருங்க பத்து நிறுவனத்தில் ரெசிம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிறுவனம் உங்களது திறமையை வெளிக்கொண்டு வரும் மிகப்பெரிய பெரிய நிறுவனத்தில் அந்த காலகட்டத்தில் வேலையில் சேருவீங்க அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கிரகங்கள் நல்லா இருக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு காட்டும் ஆனால் எடுத்து கையில் கொடுக்காது அங்கே வந்து கடவுள் வந்து அந்த நிறுவனத்தில் உட்காந்து மகரராசி ராசி நண்பரை கூப்பிடுப்பா அப்படின்லாம் கூப்பிடாது நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்து நல்ல திறமையை கொடுத்து இன்றி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் உங்களது உழைப்பால முன்னேற வைக்கக்கூடிய திறமை சனி உண்டு உண்டு இந்த செய்யும் வந்து பிரபஞ்சமும் நீங்களும் சேர்ந்து முயற்சி பண்ண போறீங்க அதற்கான பலனை ஈஸ்வரன் கொடுப்பார் இல்ல அதற்கான பலனை இயற்கை உங்களுக்கு தானாகவே கொடுக்கும் அதனால் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இந்த வக்ர பயிற்சி பலனை மட்டுமே நம்பி அமைதியா செஞ்சு உங்களால முடிஞ்ச ஒரு முயற்சி ஏதோ ஒரு முயற்சி பத்து பர்சன்டேஜாவது உங்களது முயற்சி இருக்கணும் எழுபத்தை அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த வக்ர சனி பயிற்சிக்கு உண்டு அதிர்ஷ்டத்தை நம்பி வாழும்போது போது பயத்திலையும் பதற்றத்திலையும் நீங்க வாழ்வீங்க அதே நேரத்துல தெளிவான சிந்தனையோடு அமைதியான உள்ளத்தோடு திறமையான உழைப்போடு நீங்க வாழும்போது எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க தயாரா இருப்பீங்க அந்த பாதையை கடக்க அந்த வர கஷ்டத்தை நஷ்டத்தை எதிர்ப்ப துரோகத்தை அனுபவிக்க தயாரா இருப்பீங்க தெளிவான சிந்தனை நோக்கம் திறமை இருந்தா தயாரா இருப்பீங்க உங்களுக்கு பதட்டமே வராது அங்கு தோல்வி மிக மிக குறைவு உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறோம் உங்களுடைய செயல்பாடால் உங்களுடைய ஆளுமை திறமையால் நடக்குது கெட்டது நடந்தா நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு நடப்பவை மேல் உங்களது ஆளுமை இருக்கும் புரிஞ்சுதா அதாவது எது நடந்தாலும் உங்களால தான் நடக்குது எது வந்தாலும் ஒரு இருக்கும் இதுதான் திறமையான வாழ்க்கை ஸ்திரமான வாழ்க்கை உறுதியோடு தோல்வி அப்படின்னே உங்களுக்கு கிடைக்காது தோல்வியே வராது ஒரு நாளைக்கு நூறு முறை தோற்றாலும் விழுந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு வந்துடும் நீங்க உருவாக்குறதுலேயே உறுதியாக இருப்பீங்க உங்கள் மனம் ஒரே திசையிலே பயணிக்கும் அங்க வெற்றி நிச்சயமாக்கப்படும் அதுதான் இப்ப இந்த வக்கரசனி சனி பயிற்சியினால உங்களுக்கு நடக்கப் போகுது இப்ப சனி பகவானின் பார்வை பலனை பார்த்தோம் அப்படின்னா வக்ர பயிற்சிக்கு முன்னாடி அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை நான்காம் இடமான தாயார் சுகஸ்தானத்துல விழுது தாயின் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அவங்க கையால நாலு பேருக்கு உதவி செய்ய வைக்கணும் அவங்கள கோவில் குளத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அவங்கள எல்லாரையும் மதிச்சு நல்லது செய்ய வைக்கணும் ஏன்னா சனியின் பார்வை விழும்போது அங்கேயும் அவர் என்ன கவனிப்பார் அப்படின்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நல்லது செஞ்சுட்டு இருக்காங்களா கெட்டது செஞ்சிட்டு இருக்காங்களா இருக்காங்களா தாய் அப்படின்னா அதற்குரிய பண்போடு அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அதுதான் சனி அது விழுற இடம் அதைத்தான் அவர் பார்ப்பார் அது போல மாணவர்கள் படிப்புல முழு கவனம் செலுத்தி படிக்கணும் நல்ல சிந்தனை வளர்த்துக்கணும் அங்க ஏடா கூடமா எதுவும் யோசிக்கவே கூடாது கெட்ட எண்ணங்கள் கெட்ட சவகாசங்கள் இதெல்லாம் வரவே கூடாது அங்க சனி பகவான் விழுந்துட்டார் அப்படின்னா மேலும் மேலும் கொடுமையை நடத்தி விடுவார் அதுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இல்ல சின்ன பின்னமாகி அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அனுபவிச்சு திரும்பி வர்றது மாதிரி இருக்கும் கவனமா இருங்க சனியின் ஏழாம் பார்வை எங்க விழுது அப்படின்னா ராசிக்கு எட்டாம் வீடான ஆயுள் துஸ்தானத்துல விழுது அதை பார்க்கிறார் பொதுவாக ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்த்தா ஆயுள் உடல்நல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது விதி ஆயுள் அப்படின்னா எல்லாமே இங்க அந்த நல்லது கெட்டதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில நல்லா உழைக்கணும் நல்லது செய்யணும் உடல் நலத்தை பாதுகாத்துக்கணும் அப்ப சனியின் பார்வை விழும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது உங்கள் ராசி அதிபதியாகவும் ராசி ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் ஆரோக்கிய பாதிப்பு கண்டிப்பாக வராது ஏன்னா உங்கள் வீட்டு அதிபதி உங்களுக்கு கெட்டதெல்லாம் செய்ய மாட்டார் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியும் கும்ப ராசியும் கொடுத்து வைத்தவர்கள் சனி பகவானுக்கு நீங்க மட்டும் நீதியோடு நேர்மையோடு நாலு பேருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களை ஒரு நேரத்தில் புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வார் எல்லாருமே உங்களை அண்ணாந்து தான் பார்க்கணும் சனியை மாதிரி கொடுப்பவரும் இல்லை சனியை மாதிரி எடுப்பவரும் இல்லை எப்பொழுதுமே நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையா நடந்துங்க சனியின் பத்தாம் பார்வை எங்கு விழுது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்கிறது அப்ப தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பா இருக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய தொழில் கண்டிப்பா செய்யலாம் அதை விரிவாக்கலாம் மகிழ்ச்சியும் லாபமும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா லாபஸ்தானத்துல விழும்போது சனி பகவான் அங்க என்ன எதிர்பார்ப்பார் நீங்க அந்த லாபத்தை நியாயமா வாடிக்கையாளர் தேர்ந்து பெறீங்களா வேலை செய்யற இடத்துல உண்மையா உழைச்சி அந்த சம்பளத்தை வாங்குறீங்களா உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் சொத்தோ வீடோ பணமோ சம்பளமோ லாபமோ எதுவாக இருந்தாலும் அங்க சனி பார்வை விழும்போது அது நியாயமாக வருகிறதா அப்படின்னு பாப்பாரு இது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது நான் இப்போ சொல்கிற விஷயத்த அதுக்கு தான் சொல்கிறது எப்பொழுதுமே நமக்கு மேலே உருவனடா நாளும் தெரிந்த கலைஞனடா தினம் நாடகம் ஆடும் கவிஞனடா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு காரணமும் மேலே இருக்கிறவன் தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வலிமையையோ குறுக்கு வழியையோ கொடுக்கறதும் மேலே இருக்கிறவன் தான் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அது கேத்தது மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களும் இருக்கும் நேர்மையா இருந்திருந்தீங்க வாடிக்கையாளரை சந்தோஷப்படுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அபரிதமான வளர்ச்சியை உங்க தொழில கொடுப்பார் நீங்க கவலையப்பட வேண்டியதுல ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கருமக்காரகன் எனும் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் கருமக்காரகன் என்ன செஞ்சீங்க இதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சீங்களா எப்படி பார்த்தாலும் நம்ம சுத்தி சுத்தி எந்த ஒரு விஷயத்துல வந்தாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் அப்படிங்கறதால நீங்க நேர்மையா இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்விதான் எல்லா விஷயத்திலும் எழுந்துகிட்டே இருக்கும் சனி பகவானுடைய பார்வை எங்க விழுது எந்தெந்த பாவங்கள்ல விழுது அங்கேயும் இந்த விஷயம் எல்லாம் நேர்மையா நடந்ததா அப்படிங்கறத நடந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் கவனிச்சுட்டே இருக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இதைத்தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் எப்பொழுதுமே நாம நேர்மையா உண்மையா உதவியா இருக்கிறது நல்லது தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்க எந்த அளவுக்கு வாடிக்கையாளரை ஏதாவது ஒரு வாடிக்கையாளரை லாபத்தை அதிகமா எதிர்பார்க்காம சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் லாபத்தை எதிர்பார்க்கல ஆனா சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவரால் நூறு மடங்கு லாபத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் வார்த்தையாலே அவர் உங்களுக்கு விளம்பரம் தேடி கொடுப்பார் பத்து பேருக்கு போய் சேரும் அந்த பத்து பேரும் ஆளுக்கு ரெண்டு பேருக்கு போய் சேர்ப்பாங்க இப்படி உங்களது தொழிலை சிறக்க வைக்கக்கூடிய வலிமை அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டு அதனால தான் தொழில உண்மையையும் நேர்மையையும் கடைபிடிங்க மற்றபடி இந்த வக்கரசனி பயிற்சி உங்களை கெடுக்க வந்ததுல உங்களை தூக்கிவிட வந்த ஒரு காலகட்டம் பொதுவாவே சனி பகவான் நீதி நேர்மை வாக்கு தூய்மை இதை எல்லாத்தையும் விரும்பக்கூடியவர் அதனால ஏழரை சனி நடக்கிற காலகட்டத்தில் அது போல அஷ்டம சனி விரைச்சனி இப்படி சனி பகவானின் சில கஷ்ட காலத்தில் சோதனைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு நேர்மையிலிருந்து தடம் மாறாமல் வாக்குறுதியில் இருந்து தடம் மாறாமல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நடந்துகிட்டீங்க அப்படின்னா எந்த தீங்குமே ஏற்படாது சனி பகவானுக்கு தேவையானது நீங்க நேர்மையா இருக்கணும் அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல அடுத்தவங்களை தப்பா பேசறது அடுத்தவங்களை பத்தி புரளி கிளப்புறது பொறுமையை நிதானத்தை விடுறது இல்லாம செயல்படுறது இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்காது இறை சிந்தனையோடு ஆன்மீக பலத்தோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானின் பார்வை முழுசா உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தூக்கி விடுறதுதான் பாப்பாரு எந்த விஷயத்துல உங்களை காப்பாற்றலாம் எப்படி உங்களை யோகங்களை வாங்கி கொடுக்கலாம் பிரபஞ்சத்திட்ட இருந்து இப்படி தான் அவர் முயற்சி பண்ணுவார் நமக்கு ஊக்கமும் ஆக்கத்தையும் கொடுப்பார் இன்ப துன்பங்களை கர்ம வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர் சனி பகவான் அதனால அவர் தினமும் வணங்கி மனதில் வரவழைத்து உறைந்தவராக மாற்றினால் நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள் எல்லாரும் பயப்படுறது சனி பகவான் கெட்டவர் மோசமானவர் அப்படின்னு தான் பயப்படுறோம் அவர் மோசமானவர் நம்ம நினைக்கிறோம் உண்மை அவர் பாசமானவர் நேர்மையானவர் நீங்க நல்லது செஞ்சீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்க மேல அளவு கடந்த பாசத்தை அவர் கொடுப்பார் ஒரு நீதிமான் தவறு அப்படின்னா அதிரடியாக செயல்படுவார் உடனே உனக்கு தண்டனை கொடுப்பார் சில பேருக்கு உடனுக்குடன் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்களே அதெல்லாம் சனி தான் சனி என்பவர் ஈசனால் நீதியை நிலைநாட்ட நியமிக்கப்பட்ட நீதி அரசன் அவர் மனிதர்களுடைய நற்செயலையும் பாவச் செயல்களுக்கும் ஏற்ப அஷ்டமத்து சனி அஷ்டம சனி விரயச்சனி ஜென்ம ஜென்மசனி பாத சனியாக வந்து அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார் இது மாதிரியான சனி நடக்கிறவங்க வாழ்க்கையில கோடிஸ்வரனாக ஆனவர்களும் உண்டு குடிசை கூட கிடைக்காம நடுத்தெருவில் வாழ்ந்தவங்களும் உண்டு அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான் நேர்மையாக பாவ செயலை செய்யாமல் நல்லவையில வாழ்ந்தாலே எது மாதிரியான சூழ்நிலையிலும் உங்களை தூக்கி பிடிப்பார் சனி நன்மையே தருவார் அதனால தான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அதனால நீதியை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா அவரை பார்த்து பயப்படவே தேவையில்லை ஏழரை சனி காலத்துல கூட நியாயமாக நடந்துகிட்டவங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியவர் சனி பகவான் நம்முடைய பாவ புண்ணியங்களை யமலோகத்துல இருக்கிற சித்திரகுப்தன் எழுதி வருகிறார் அவர் கூட சில நேரத்தில் சலச்சு போவாரே தவிர இந்த கணக்கு பார்க்கிறாரில் சனி பகவான் இவங்க இந்த பாவம் செஞ்சிருக்காங்க இந்த தண்டனை இவர்கள் இந்த புண்ணியம் இந்த இந்த நல்லது செய்யணும் இவங்க கஷ்டப்படுத்திருக்காங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் பல கணக்குகளை போடக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே அசரமாட்டார் சலைக்க மாட்டார் நீங்க என்ன நினைக்கலாம் எவ்வளவு புண்ணியம் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்லது நடக்காது போல இதெல்லாம் வேஸ்டோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் சனி பகவான் கணக்கு வைத்து கொண்டே இருப்பார் அவருக்கான நேரம் வரும்போது அந்த கணக்கை முடிப்பார் அவ்வளவுதான் அவர் சரியா இட போட்டு வச்சிருப்பாரு இதுதாங்க விஷயமே நீங்க வேணா நினைக்கலாம் அவர் பார்க்கல நம்ம எப்படி வேணாலும் துரோகம் செய்யலாம் அல்லது எவ்வளவு நல்ல செஞ்சாலும் நமக்கு என்ன நல்லதா நடக்க போகுது அப்படின்னு கூட சில நேரத்தில் பதிவிட்டு கொண்டே வருவார் அவர் எப்ப மாதிரியான சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் கணக்கை தீர்க்க முயற்சி பண்ணுவார் இப்ப வக்கர சனி பயிற்சி காலகட்டமா அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க செய்த தவறை நீங்க செய்த நல்லதை அதற்கேற்ற பலனை கொடுத்து உங்களுக்கு பாடத்தை கொடுத்து உணர்த்தி வருந்தி பாதிக்கப்பட்டவர்களிடம் உங்களது மன்னிப்பை கேட்க வைத்து இப்படி பல விஷயங்களை சரி பண்ணுவார் பாவங்களை அப்போ இந்த காலகட்டம் என்னன்னா எப்பொழுதுமே சரி யாரையும் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க ஒரு வேளை மனசை கஷ்டப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க அவங்க மன்னிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு செயலை செஞ்சிருங்க என்றைக்குமே அந்த கடன் நம்மள்ட இருந்ததுன்னா சனி பகவானின் தண்டனைகள் நமக்காக காத்திருக்கும் அலட்சியப்படுத்தாதீங்க எந்த ஒரு தவறுக்கும் உங்கள் மனசாட்சி இது தவறு இது நீங்கள் செஞ்சது தவறு இந்த மாதிரி அவருக்கு பண்ணியிருக்க அந்த பொண்ணுக்கு பண்ணிருக்க அந்த பையனுக்கு பண்ணிருக்க கூடாது இந்த அம்மாவுக்கு பண்ணிருக்க கூடாதுன்னு உங்க மனசாட்சி சொல்லிச்சுன்னா கண்டிப்பா போய் மன்னிப்பு கேட்டுருங்க வாயை திறந்து தப்பே இல்லை அது மட்டும் இல்ல சனி பகவானிடம் இது மாதிரி நான் இனிமே பாவ செயலை செய்ய மாட்டேன் நல்லதே செய்வேன் நான் எந்த தவறு செய்திருந்தாலும் எனக்கு அதை காட்டி கொடுத்து அதற்கான புண்ணியத்தை நான் செய்யற அளவுக்கு எனக்கு வலிமை கொடுங்க உங்களுடைய நல்லொருள் எங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு விரதம் இருக்கலாம் உதவி பண்ணலாம் நலிவடைந்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவற்ற இல்லங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அதுபோல நோய்களுக்கு செலவு செய்ய முடியாத வயதானவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கணக்கை தீர்த்து வைப்பார் அல்லது தண்டனையை குறைச்சிக்கிட்டே வருவார் பரவாயில்ல தவறுகளை உணர்ந்து விட்டீர்கள் அதனால தண்டனையை குறைப்போம் உதவிகளை செய்து விட்டீர்கள் அதனால தண்டனையை குறைப்போம் நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்த வேர்வை சிந்தி அந்த பணத்தை அடுத்தவருக்கு உதவி செய்றீங்க அதனால குறைப்போம் அப்படின்னு உங்களது கணக்கில் உள்ள பாவங்களை குறைத்து கொண்டே வருவார் சனி பகவான் எந்த ஒரு பரிகாரத்தையும் விட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மூத்தவங்களை மதிச்சு நடந்துங்க அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யுங்க அதுபோல் நல்லெண்ணெய் உளுந்து இரும்புச்சட்டு இதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் அது மட்டும் இல்லை சனிக்கிழமையில் லட்டு எல் உருண்டைகள் என்ன எல் உருண்டை எல்லுங்கிறது சனி பகவானுக்கு உரிய தானியம் கருப்பு அதனால எல் உருண்டை செய்யுங்க குழந்தைகளுக்கு அந்த உருண்டையை சந்தோஷமா கொடுங்க வயதானவங்களுக்கு கொடுங்க ஏதாவது இனிப்பா சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க முடியாதவங்க அவங்கள்ட்ட கொடுங்க மிக மிக நல்லது அது ஒரு பெரிய பரிகாரம் எல் உருண்டை எல்லால உருண்டை செஞ்சு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் கொடுக்கறது சனி பகவானுக்குரிய பெரிய பரிகாரம் உங்க வீட்டில் செய்ய முடியுதான்னு பாருங்க முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க நவதானியத்துல செய்யக்கூடிய அத்தனை உருண்டைகளும் இவங்க செய்யறாங்க ஒரு அஞ்சாறு உருண்டைகள் நவதானியத்தால செய்யறாங்க குறிப்பா எள்ளு உருண்டை செஞ்சு தராங்க கால் பண்ணி இவங்கள்ட்ட பேசுங்க குட் பேபி இவங்க எள்ளு உருண்டை மட்டும் இல்ல பூஜை பொருட்கள் தரமான சுத்தமான பூஜை பொருட்கள் இவங்க செய்யறாங்க பஞ்சதீப எண்ணெய் பச்சரிசி மாவு கோல கட்டி நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா தினமும் பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட முடியாது இவங்க கட்டியா ரெடி பண்ணி கொடுக்கறாங்க நாலு கட்டி எடுத்து போட்டு தண்ணியில் நினைச்சு கோலம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒன்பது வகையான பூஜை பொருட்கள் கலந்து இந்த கோலம் மாவை கட்டியை ரெடி பண்றாங்க பவுடர் அதே மாதிரி அரிசி மாவால கோலம் பவுடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இவங்க செஞ்சு தராங்க அது மட்டும் இல்ல மசாலா ஐட்டம் சுத்தமான நெய் பஞ்ச காவியத்தில் விளக்கு அகர்பத்தி இது எல்லாமே செய்கிறாங்க உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களும் நவதானிய இனிப்பு உருண்டைகளும் இது எல்லாமே இவங்க தரமாக சுத்தமான பொருளை வச்சு தயாரித்து தராங்க தேவைப்படுறவங்க இவங்கள்ட்ட வாங்கி யூஸ் அடுத்தது எல் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைங்க காக்கைக்கு சாதம் வைக்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய கிடைக்கும் நம்ம பிரச்சனைகள் விபத்துகள் மகிழ்ச்சி இல்லாமல் ஆசிர்வாதம் அவர்களுடைய ஆசை கிடைக்கிறதுக்கு காக்கைக்கு சாதம் வைங்க காக்கை அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் அதனால அவருடைய அருள் கிடைக்கும் நமக்கு அது போல முடியும் பசுமாட்டிற்கு அகத்தி பழங்கள் இதெல்லாம் கொடுத்து வணங்குங்க அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் ஏன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உதவி செய்கிறது சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்ல பசு மாடுகளுக்கு நம்ம உதவி செய்கிறது அதை விட உயர்ந்த புண்ணியத்தை நமக்கு பெற்று தருவார் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில ஒரு நாளாவது சனீஸ்வர கோவிலுக்கு பரிகார தளம் திருநள்ளாறு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அங்க போயிட்டு ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு நூத்தி பேருக்கு முடிஞ்சா லட்டு எள்ளுருண்டை லட்டு தானம் பண்ணிட்டு வாங்க ஈஸ்வரனை வணங்கி சனீஸ்வரனையும் வணங்கி விட்டு அங்க இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு எப்படி Okay. Hey. திருநள்ளாறு போய் அந்த கோவிலில் இறங்கி என்னென்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும் அதுக்கு ஒரு முறை இருக்கு அதை வீடியோவை நம்ம தனியா நம்ம போடுறோம் அந்த பார்த்து சனீஸ்வரன் கோவிலுக்கு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வாங்க லட்டு கொண்டு போயிட்டு தானமாக கொடுங்க நான் சொன்னது மாதிரி உங்களால் லட்டு செய்ய முடியல அப்படின்னா அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிங்க அதுபோல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சிவன் கோவிலுக்கு போயிட்டு நவக்கிரகங்களை வழிபட்டு வாருங்கள் எல்லா தீபம் ஏற்றுட்டு வாங்க எல்லன்னா வாங்கி சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் அதுபோல் முடிஞ்சால் முடிஞ்ச பஞ்சதேப எண்ணெயை வாங்கி கொடுக்கறது இன்னும் நல்லது இந்த பஞ்சபூதங்களையும் தன் வசப்படுத்தக்கூடிய கூடிய ஆற்றல் கொண்டது பஞ்சதேப எண்ணெய் ஐந்து எண்ணெய்கள் கலந்த பஞ்சதேப எண்ணெய் அதுவும் குட் பேபி உங்கள்கிட்ட இருக்கு வாங்கிக்கலாம் அந்த எண்ணெயும் தானமா கொடுங்க சரி கோவிலுக்கு போனாதான் எங்களுடைய பரிகாரம் சரியாகுமா நம்ம வீட்ல இருந்தால் இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னா சுவாமிஜி விவேகானந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட ஒரு சீடர் கேக்குறாராம் எங்க சாமி தேடிட்டு நம்ம கோவிலுக்கு போய் கும்பிடணுமா ஏன் வீட்டுல கும்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறாராம் அதுக்கு சுவாமிஜி சொல்றாராம் సీడరే கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிறாராம் சரி தண்ணி தாகம் போல அப்படின்னு போய் தண்ணி எடுத்துட்டு அந்த சீடர் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வர்றாரு தண்ணி ஆனா நீங்க சொம்போட எடுத்துட்டு சொம்பு இல்லையே தண்ணி மட்டும் எடுத்துருவாங்களே தண்ணி மட்டும் எப்படி எடுத்துட்டு வர முடியும் கையில எடுத்து வர முடியாது எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறீங்க அது போலத்தான் எவ்வளவு நம்ம பூஜை அறையில தியானம் யோகா அல்லது தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கடவுளை கோவிலுக்கு போகாமாது அடையாது நம்முடைய பரிகாரங்கள் அடையணும் அப்படின்னா கோவிலுக்கு போகணும் வீட்டுல நல்லது அதே போல் கோவிலுக்கு போய் முடிக்கிறதும் நல்லது அதனால நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் சொல்ல போனா இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க செஞ்சுக்கணும் இப்ப மொத்தத்துல எப்படி பார்த்தாலும் இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெரும் யோகத்தையும் கொண்டு வந்து கொட்டி ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடியது ஒருவேளை நம்ம சொன்னது மாதிரி எங்கேயாவது தப்பு செஞ்சிருந்தீங்க எங்கேயாவது யாரையாவது ஏமாத்திருந்தீங்க அதன் மூலியமா வருமானத்தை அடைஞ்சிருந்தீங்க இல்ல அதனால கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா ஆன்மீகம் தான் ஒரே வழி நான் சொன்னது மாதிரி உங்களை வருத்தி கொள்ளுங்கள் சனி பகவானா உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்குள்ளார நீங்களாவே தண்டனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதோட தான் இந்த

உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்ய போகிறார் இப்ப பாத போயிட்டு இருக்கு கடைசி அத்தியாயம் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் அதுக்குள்ளார என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ என்னென்னலாம் உண்மையா இருக்க முடியுமோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நேர்மையா நடந்துக்க முடியுமோ ஒரு பண்போட ஒரு அன்போட ஒரு உண்மையோட ஒரு உழைப்போட முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு முயற்சி பண்ணுங்க இந்த நூறு நாட்கள் இருக்கட்டும் உழைக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆன்மீக பயணத்தோடு இந்த ஏழரசனிய கடந்து விடுங்கள் அதுக்கப்புறம் தான் ராஜா கடைசியா வந்துருவோம் நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னேன் இந்த மாதிரி காட்டுல சிக்கிக்கிட்டாங்க ஓய்வு இருக்காங்க அப்படின்ட்டு ஓய்வு எடுத்துட்டு காலையில கிளம்புறாங்க மறுநாள் அந்த ஊருக்கு போய் பார்த்தா அந்த ஊர் ஒரே மயானமாக இருக்கிறது விடியற் காலை நடந்த பூகமத்தில் அந்த ஊரை காணாமல் போயிருக்கு ஊரே மறைஞ்சிருக்கு இப்போ கூட ஒரு நாட்டில் இரண்டாயிரம் பேர் இருக்கிற வீடு ஃபுல்லாக மூடிடுச்சு அதுபோல் அந்த ஊரே பூகமத்தில் மயானம் ஆயிடுச்சு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு நான் சொன்னல எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது மகனே ஒரு வேலை அந்த சம்பவம் நைட்டு நடக்கல அப்படின்னா அந்த காட்டெருமை நம்மளை துரத்தல அப்படின்னா நம்ம இங்க வந்திருப்போம் நாமளும் அந்த பூமிக்குள்ளார புதை கொண்டு இருப்போம் அப்படின்னு அப்ப இது எவ்வளவு பெரிய உண்மை எந்த ஒரு விஷயமும் குறிப்பா கவனிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னா துன்பங்கள் வருது கவலைகள் வருது அப்படின்னா வேணுன்னே ஆண்டவன் கொடுக்கறது இல்ல உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் ஆண்டவன் நினைக்கிறதே இல்லை அதுக்கு முன்னாடி இன்பங்களை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் ஒரு கஷ்டம் தான் இன்பத்துக்கான அருமை பெருமை நமக்கு தெரியும் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு துன்பங்களை அள்ளி கொடுக்கிறார் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரணும் நிழலின் அருமை விளங்குவதற்கு வெயில் தேவைப்படுவது போல இன்பங்களின் யதார்த்தத்தை புரிய வைப்பதற்கு துன்பங்களும் தேவைப்படுகிறது இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்காதுங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்காது இயற்கையானதாக இருக்கும் வருவோம் சந்தோஷமா இருப்போம் வாழ்வோம் போயிட்டே இருப்போம் ஆனால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுனால தான் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் ஒரு பரபரப்பு அதுல ஒரு திடீர் மகிழ்ச்சியில ஒரு ஆனந்தம் திடீர் விபத்துல ஒரு சோர்வு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் வீழாமல் இருப்பது மீண்டும் மீண்டும் வீழ்ந்து தைரியமாக எழுந்து நடப்பதில் தான் உண்மையான துன்பங்கள் நேர்ந்த போதும் மனம் தளர்ந்து விடாமல் அவற்றை திராணியோடு எதிர்த்து நின்று போராடி பெறும் இன்பம் தான் வாழ்க்கையில நிலையான இன்பம் எவ்வளவு கேட்டிருக்கோம் எவ்வளவு பார்த்திருக்கோம் அதனால துயரங்கள் நம்மை சூழ்கிற போது துவண்டு விடாமல் நிச்சயம் இதற்கு பின் மகிழ்ச்சி பிறக்கும் அப்படிங்கிற உண்மையை நம்ம மழை போல துயரங்கள் வந்தாலும் கடுகை போல அந்த துயரங்கள் போய் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அதனாலதான் தான் நமக்கு வர கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும் அந்த மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏத்துக்கணும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைக்கு நமக்கு உடனே சில சம்பவங்கள் விரைவாகவே நமக்கு ஏன் கஷ்டம் வந்தது இந்த கஷ்டத்தால இந்த நல்லது நடந்திருக்கு அப்படிங்கறது காலப்போக்கில் எந்த ஒரு கெட்ட விஷயத்தாலும் எதிர்காலத்தில் நல்லது நடந்துச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் அப்படி வந்துருச்சு தெரியும் நீங்க எல்லாமே அற்புதமா தெரியும் வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை எதிர்கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி நகர ஆரம்பித்து விடுவீர்கள் உங்க வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வீர்கள் நல்லது நடந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதோ அது போல கெட்டதையும் சமமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு நண்பர்களே தோழிகளே இது போன்ற கெட்ட நிகழ்வுகளை உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக நீங்க எடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னேற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வீர்கள் இந்த மனநிலை இந்த உண்மை இந்த சூட்சமங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக உங்களை வச்சிருக்கோம் எப்பொழுதுமே வெற்றியை தேடித்தரும் இன்னைக்கு உறங்கி கொண்டு இருந்தாலும் சோர்ந்து கொண்டிருந்தாலும் சிம்ம அவதாரம் எடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்த உலக சூட்சமங்களை புரிந்து கொண்டு ஜோதிட ரகசியங்களை புரிந்து கொண்டு உடனே எழுந்து விடுங்கள் வெற்றி அடையுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்